இப்போ கண்களை மூடி இதைய நீங்க பயிற்சி செய்யணும். கண்களை மூடினவனையே உங்களோட கவனம் உங்களோட மூச்சுக்கு தான் போகும். இப்போ அந்த மூச்சு காற்று உங்கள் மூக்கு துளைகளில் படுற அந்த உணர்வை மாத்திரம் கவனிக்கிறீங்க. இப்போ நல்லா தெரிஞ்சிருக்கு, உணர்வு அப்படிங்கிறது எது ஒன்று நம்ம மேலே படுதோ அதுதான் உணர்வு, அந்த சென்சேஷன். இப்போ இந்த மூச்சு காற்று உங்கள் மூக்கு துளைகளில் படுற அந்த உணர்வை கவனித்து பார்க்குறீங்க. இப்போ உங்களோட உடல் முழுக்க அந்த மாதிரி எங்கெல்லாம் உணர்வு வருதோ அதை கவனிக்க ட்ரை பண்ணுறீங்க. இப்போ உங்கள் கால் விரல்கள் பாதம்லாம் எங்கே பட்டிருக்கோ அந்த உணர்வை கவனிக்க ட்ரை பண்ணியிருக்கீங்க. அப்படியே அந்த அமைதியை ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்க, அந்த உணர்வை மட்டும் கவனிச்சிட்ருக்கீங்க. டீப்பாக கவனிக்கும் போதே அடுத்த உணர்வு எங்கே தெரியுதோ அதைய உன்னால் கவனிக்க முடியுது. இப்போ உங்களோட கால்கள் ஒன்று மீது ஒன்று பட்டிருந்தாலும் அங்கே உணர்வு இருக்கும், கவனிச்சா தெரியும். ரொம்ப டீப்பாக கவனிக்கிறீங்க. இப்போ உங்களுக்குள்ள வேற எங்கெல்லாம் உணர்வு இருக்கோ அதைய கவனிக்கிறதுங்கிறது இயல்பாக மாறி இருக்கு. இப்போ நீங்கள் எங்கே உட்கார்ந்துருக்கீங்களோ அந்த இடத்துல உருவாகிற உணர்வுகளை கவனிக்கிறீங்க. இப்போ உங்கள் கவனம் உங்கள் கைகளில், உங்கள் கை விரல்கள் எங்கே பட்டிருக்கோ அந்த இடத்துல உருவாகிற உணர்வுகள் அதை மாத்திரம் கவனிக்கிறீங்க. அப்படியே டீப்பாக உங்களுக்குள்ள கவனத்தை கொண்டு போய் அந்த அமைதியை உணர்ந்துட்டுருக்கீங்க. இப்போ உங்களோட விரல்கள்லேருந்து உங்களோட உள்ளங்கை வரைக்கும் எங்கெல்லாம் உணர்வு இருக்கோ அதை கவனிக்க முடியுது. அதே மாதிரி கை வேறு எங்கெல்லாம் பட்டிருக்கோ அந்த இடத்துல உணர்வு இருக்கும், கவனித்து பார்க்குறீங்க. இப்போ அப்படியே உங்களோட உடல் உறுப்புகளை கவனித்தா அந்த இடத்துல சென்சேஷன் இருக்கான்னு ட்ரை பண்ணி பார்க்குறீங்க. நீங்கள் ரொம்ப அமைதியாக இருக்கிறீங்க அப்படிங்கும் போது உங்களோட ஹார்ட்டில் கூட சென்சேஷன் இருக்கலாம், கவனிக்க ட்ரை பண்ணுறீங்க. இப்போ உங்கள் லங்ஸ், இப்போ உங்கள் மூச்சு காற்று உள்ளே வரும்போது உங்கள் லங்ஸோட அந்த சென்சேஷன், அந்த உணர்வு மேலே வர்றது உள்ளே போகிறது, அப்படியே நீங்கள் டீப்பாக உள்ளே போகும்போது உங்களோட அப்டமன் உங்களோட வயிற்று பகுதியுமே ஒரு சில உணர்வுகளை காமிக்கும். உங்களோட மூச்சு காற்றுனால அந்த உணர்வு அழகாக வெளியில் தெரியும். ஆழ்ந்த கவனம் இப்போ உங்களுக்குள்ளே இருக்கிறதுனால அந்த உணர்வுகள்லாம் கவனிக்க முடியுது. இப்போ உங்களோட உடல் உறுப்புகளில் உருவாக்குற அந்த உணர்வுகளை நீங்கள் கவனிக்கும் போது, ஆழ்ந்து அதை நீங்கள் கவனித்து பார்க்கும் போது டீப்பாக அந்த உணர்வுக்குள்ளேயே நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, அந்த அமைதியை மாத்திரம் உணர்ந்துட்டுருக்கீங்க. இப்போ உங்களோட கண்களை மட்டும் கவனித்து பார்க்குறீங்க. கண்களில் ஏதாவது உணர்வு இருக்கான்றதை கவனிக்கிறீங்க. இப்போ உங்கள் காதுகளை கவனிக்கிறீங்க. பக்கத்தில் இருக்க சத்தம், தூரத்தில் இருக்க சத்தம் இதுவுமே உணர்வாக உங்களுக்கு தெரியுது, அந்த சென்சேஷன் உங்களுக்குள்ள கவனிக்க முடியுது. இப்போ உங்கள் மூச்சு காற்று, இப்போ உங்கள் மூச்சு காற்றை மாத்திரம் கவனிக்கிறீங்க. அந்த மூக்கு துளையில் படக்கூடிய அந்த காற்றோட அந்த சென்சேஷனோட அப்படியே டீப்பாக உங்களுக்குள்ளே போகிறீங்க. ஆழ்ந்து உங்களோட லங்ஸ் அப்டமனை இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்க்குறீங்க கவனிக்கிறதுக்கு. அந்த உணர்வுகளுக்குள்ளே வந்திருக்கீங்க.
இப்போ உங்கள் கவனத்தை உங்களோட டங்க், அதாவது உங்கள் நாக்கு உங்களோட ஜாவோட மேலேயோ கீழேயோ டச் ஆகிருக்கும், அதுவும் ஒரு உணர்வு தான். உங்களோட பற்கள் எங்கெல்லாம் பட்டிருக்கோ அந்த இடத்துல கவனித்து பார்க்குறீங்க, அதுவும் ஒரு உணர்வு தான். இந்த மாதிரி நம்மளுக்கு உடல் அளவில் தெரியக்கூடிய சில உணர்வுகள், அதே மாதிரி உடலுக்குள்ளே தெரியக்கூடிய உணர்வுகள், இது எல்லாத்தையுமே கவனிக்கிறது இப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ உங்களோட கவனத்தை அப்படியே உங்களோட தலைக்கு கொண்டு போகிறீங்க. உங்களோட தலையோட மையப்பகுதியில் உங்கள் கவனம் இருக்குது, அந்த இடத்த மட்டும் கவனிக்கிறீங்க. இப்போ இந்த இடத்துல ஏதாவது உணர்வு தெரியுதான்னு பார்க்குறீங்க. இப்போ அப்படியே அந்த இடத்த மட்டும் கவனிச்சிருக்கீங்க ஒரு ஃபியூ செகண்ட்ஸ், அதுக்குள்ளே ஆழமாக ஃபீல் பண்ணுறீங்க. எப்படி உடலுக்குள்ள நிறைய உணர்வுகள் இருக்கோ அதே மாதிரி வாழ்க்கையில் நிறைய நிகழ்வுகள் சந்தோஷத்துக்காக தான் உருவாகுது. அதை ரசிக்கணும், அதை என்ஜாய் பண்ணணும், ஒவ்வொரு இடத்துலையும் ப்ளசண்ட்டாக இருக்கணுங்கிற மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்கு தோணுது. டீப்பாக உங்களை கவனிச்சிருக்கீங்க, அந்த அமைதியை மட்டும் உணர்றீங்க. தலையோட சென்டரில் கவனத்தை வச்சுருக்கீங்க. டீப்பாக அதை ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகேன போது ஸ்லோவாக ஐஸ் ஓப்பன் பண்ணுங்கள்.